வணக்கம் அன்பு நண்பர்களே, இது கோவேந்தன் ஃப்ரம் ஜி லைஃப் ஸ்கில்ஸ். ஒரு சில தினங்களுக்கு முன்பு என்னுடைய ஆஃபீஸில் நான் உட்காந்துருக்கும் போது திடீர்னு பயங்கரமான ஒரு சத்தம் கேட்டது. பவர் கட் ஆகிடுச்சு. ஸோ வெளியே நான் ஓடி வந்து பார்க்குறேன், பக்கத்தில் இருக்கிற ஒரு மின்கம்பியில் ஒரு பறவை உட்காந்து ஒரு மின்கசிவு ஏற்பட்டு அதனால் அந்த சத்தம் வந்திருக்குது. ஒரு சில நேரங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பவர் வந்துருச்சு. நான் வெளியே வந்து பார்க்கும்போது அந்த மின்கம்பத்தில் வந்து ஒரு நெருப்பு பொறி இருந்தது. ஒரு சில நேரங்களில் அது சரியாக போச்சு, மறுபடியும் எங்களுக்கு பவர் சப்ளைலாம் வந்துருச்சு. அந்த மின்கம்பியில் உக்காந்துருந்த அந்த காக்கைக்கு கண்டிப்பாக வந்து ஒரு சில காயங்கள் ஏற்பட்டிருக்கும். ஆனால் அந்த காக்கை எங்கே விழுந்துச்சு, எங்கே இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. அந்த விபத்து நடந்த ஒரு சில நொடிகளில் ஆயிரக்கணக்கான காக்காய்கள் அந்த ஏரியாவில் ஒன்று சேர ஆரம்பிச்சுது. ஆயிரக்கணக்கான காக்கைகள் அந்த பக்கம் இந்த பக்கம் பறந்துக்கிட்டே இருந்து அந்த அடிபட்ட காக்கா எங்கே இருக்குன்னு தெரியல. ஆனால் தன்னுடைய இனத்தில் ஒரு பறவைக்கு அடிபட்டதுன்னு ஒன்று ஆயிரக்கணக்கான காக்காய்கள் ஒன்றா அந்த இடத்துல சேர்ந்துருச்சு. இது ஒரு புறம் இருக்க. இன்னொரு பக்கம் பாருங்கள், ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி ஆந்திராவில் கொரோனா நோயால் பாதிக்கப்பட்ட ஒருவர் தன்னுடைய குடும்பத்தோடு தன்னுடைய சொந்த ஊருக்கு திரும்புகிறாரு. ஆனால் அந்த ஊர் மக்கள் அந்த குடும்பத்தை கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டிருக்குன்றதுனால ஊருக்குள்ளே விடலை, ஊர் எல்லையிலே தடுத்து நிறுத்திடுறாங்க. அதனால் ஊர் எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு குடிசை பகுதியில் அந்த குடும்பம் தங்குறாங்க. ஒரு சில தினங்கள்லேயே அந்த நோய்வைப்பட்ட நபருக்கு நோய் உச்சமடைந்து உயிருக்கு போராடுறாரு. தன்னுடைய வீட்டு வாசலில் விழுந்து உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. அவரு கூட தன்னுடைய மகள் மனைவி ரெண்டு பேர் மட்டுமே இருக்கிறாங்க. அந்த நபருடைய மகள் வந்து கதறி அழுதுகிட்டு ஐயோ யாராவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுதுகிட்டு அந்த நபருக்கு வாயில் தண்ணீர் ஊட்டுறாங்க. அப்போ கூட அந்த ஊர் மக்கள் ஒருத்தர் கூட அவங்களுக்கு உதவ முன் வரலை. ஒரு சில நொடிகளில் அந்த நபர் வீட்டு வாசலில் தன் மகள் தன் மனைவி கண்ணு முன்னாடி துடிக்க துடிக்க இறக்கிறார். இந்த சூழ்நிலையிலையும் ஒருவர் கூட அந்த நபருக்கு அந்த குடும்பத்துக்கு உதவ முன் வரலை. இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் ஒரு பறவை இனம் காக்கை தன்னுடைய இனத்தில் ஒரு பறவைக்கு ஒரு சிறு விபத்து ஏற்பட்டு சிறு காயம் ஏற்பட்டிருக்குன்ன உடனே ஆயிரக்கணக்கான காக்காய்கள் ஒன்று கூட ஆரம்பிச்சுது. இன்னொரு பக்கம் கண்ணெதிரில் நம்மை போன்ற ஒரு மனிதன் கண்ணெதிரே உயிர் துடிக்க துடிக்க உயிர் துறக்கிறாங்க இறக்குறாங்கன்னு போது கூட மனிதர்கள் யாருமே உதவ முன் வரலை. இப்போ உங்களுக்குள் ஒரு கேள்வி,